Hi friends, வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனுக்கு நம்ம என்ன லஞ்சுக்கு என்னலாம் செஞ்சேன் அப்படிங்கறத இன்னைக்கு கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ரைஸ் வந்து குக்கர்ல வேக வச்சற போறேன். இதுக்கு பாத்தீங்கன்னா நான் கிச்சிலி சாம்பார் ரைஸ் எடுத்துர்க்கேன். 2 டம்ளர் அளவுக்கு எடுத்து கழுவி வச்சிருக்கேன். அதுக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி இப்ப குக்கரை வந்து ஒரு அடுப்புல வச்சிரலாம். அப்ப வந்து நமக்கு ரைஸ் ரெடி ஆயிடும். ரைஸ் ரெடி ஆவறதுக்கு நமக்கு மத்ததெல்லாம் சீக்கிரம் ரெடி ஆயிடும். அடுத்து காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் கழுவி இதில் ஆட் பண்ணிடுவோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு தேங்காய், அப்புறமா ஒரு 4 சின்ன வெங்காயம் இது கூட அரைக்கிறதுக்கு பேஸ்டாக அரைக்கிறதுக்கு. நாலு சின்ன வெங்காயம் அதையும் நல்லா கழுவி வச்சு இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். அடுத்து மோர் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குவோம். தாளிக்கிறதுக்கு இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கலாம். தரைச்சிட்டு ஒரு மூணு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டுட்டு தாளிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துடணும். நல்லா தண்ணி கலந்து அதையும் ஊற்றிடலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்தாச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இது வந்து ரொம்ப சிம்பிளான மோர் குழம்பு. டக்குன்னு ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்யலாம். இதை தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம அரிசியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு வந்து கெட்டி ஆயிரும். அதனால கொஞ்சம் பார்த்து சிம்மில் வச்சு பொறுமையாக வந்து கொதிக்க விடுங்க. அந்த தேங்காய் பச்சை வாசனை மாறணும். அதுக்கப்புறமா தயிரை சேர்த்தோம்னா குழம்பு ரெடி ஆயிடும். இது வந்து கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பாவக்காய் பொறிக்கிறதுக்கு பொரியல் வந்து பாவக்காய் பொரியல் வைக்க போகிறேன். அதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா போட்டது வந்து நல்லா கொதிச்சு நல்லா பச்சை வாசனைலாம் மாறிட்டு இப்போ வந்து நான் தயிரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அதில் வந்து தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கிறதுனால திக்கான தயிர் ஊற்றினீங்கன்னா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா தயிர் சேர்க்கும் போது வந்து ஸ்டவ் ஆனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிரிஞ்சு போயிடும். அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா மேலே தூவி மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி, ரைஸ் ரெடி. அடுத்து வந்து நம்ம பாவக்காய் பொரியல் பண்ணிடலாம். பாவக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேனை வந்து கழுவி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியெல்லாம் காயட்டும். அதுக்குள்ள வந்து நம்ம இன்றைக்கி வந்து நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னா பாவக்காய் பொரியலும் அகத்திக்கீரை பொரியலும் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரே மசாலாவாக அரைச்சிக்க போகிறேன். தேங்காய், பச்சை மிளகாய்,
ஜீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரியலுக்கு அரைக்கிற மாதிரி தண்ணி விடாமல் அரைச்சிட்டு வந்துடலாம். அப்புறம் கடையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். பாவக்காய் வதக்கிறதுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டால் தான் வந்து பாவக்காய் வதங்கும் ஈஸியாக, நல்ல கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வரும். தயிர் மோர் குழம்புக்கு தொட்டுக்க சூப்பராக இருக்கும். இப்போ இது ஹீட் ஆகணும். இது சூடானோடனே கொஞ்சம் கடுகு உளுத்து போட்டுக்கலாம். இது கடுகு வெடித்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை. நான் அகத்தி கீரைக்கும் பாவக்காய்க்கும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மொத்தமாக கட் பண்ணிட்டேன். இதோட பாதியை வந்து பாவக்காய்க்கு தட்டலாம். நல்லா பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி போட்டால் தான் வந்து பாவக்காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த பக்கம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்குள்ளே அந்த சைட்லையும் இதே மாதிரி நம்ம அகத்திக்கீரைக்கு தாளிச்சிடலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வைக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிடலாம். கட் பண்ணி வச்சுட்டு மிச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடுவோம். இதுலேயும் கொஞ்சம் வெங்காயம் வதக்கட்டும். இப்போ இது வதங்கிறதுக்குள்ள இப்போ நம்ம பாவக்காய் பழத்தை பார்த்துக்கலாம். இப்போ பாவக்காய்க்கு போட்ட வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. ஒரு பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை அதில் போட்டுடலாம். நான் கழுவி பொடிசா அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுருவோம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலே வந்து நல்லா வேக விடணும். இப்போ நல்லா வெங்காயம் இதோட மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா வேகிற அளவுக்கு வச்சிடலாம். சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சா தான் அடி பிடிக்காது. இப்போ இது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு அகத்திக்கீரையில் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன், தண்ணியில் கழுவி போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா பிழிஞ்சு இதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ இந்த கீரையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விட்டுடலாம். கீரையும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ண வேண்டியதாக வரணும். இது கொஞ்சம் வேகட்டும். ரெண்டுலேயுமே வந்து ஒரு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்ப்போம். கீரையை மட்டும் மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது, அதனால் மூடி வைக்கலை. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பாவக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உப்பு மசாலாவும் ஆட் பண்ணிடலாம். பாவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இது தேங்காய் ஜீரகம் எல்லாம் மட்டும் மசாலா அரைச்சி விட்டுருக்கோம், அதில் பாதியே இதில் போட்டுடலாம். இப்போ மசாலா சேர்த்து வச்சப்பறமா கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி விட்டுகிட்டே இருந்தோம்னா நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும், நல்லா சூப்பராகவும் இருக்கும். கிறிஸ்பினஸ் வேண்டாம், நீங்கள் வந்து ஒரு அந்த மசாலாவோட வாசனை மாறினோம்னா எடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படியே வதக்கிட்டே இருந்தோம்னா அந்த பாவக்காயோட கலர் வந்து மெல்ல மாறி அப்படியே பார்க்குறதுக்கு வந்து அப்படியே ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம அகத்திக்கீரைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது கொஞ்சம் அகத்திக்கீரை வேகணும், அதனால் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறமா மசாலா வாங்கி அகத்திக்கீரை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ வந்து கீரை வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிடலாம். கீரையை நல்லா கலந்து வச்சுட்டு இந்த தேங்காய் போட்ட வாசனை மட்டும் வாங்குற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கீரையோட பச்சாசனம் மாறிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாவக்காய் பொரியலும் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து கிண்ணத்தில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து லஞ்ச் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பாவக்காய் பொரியல், அகத்திக்கீரை பொரியல், மோர்க்குழம்பு, சிம்பிளாக மோர்க்குழம்பு, அப்புறம் கிச்சடி சம்பா ரைஸ். இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் வேணும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கவங்க இதை வந்து இந்த காம்போலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி காம்போ ரெசிபிஸ் போடுறது வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன். இதை வந்து கண்டினியூ பண்ணலாமா அல்லது தனித்தனியாக ரெசிபிஸாக போடலாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.